இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பூமியில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்து புவி வெப்பமயமாதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கார்பன் டை ஆக்சைடை கடலுக்குள் திடவடிவில் சேமித்தால் பாதிப்பு குறையும் என சென்னை ஐஐடி நடத்திய ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது. 40 ஆண்டுகளில் ஏற்பட்ட தொழிற்துறை வளர்ச்சியால் தொழிற்சாலைகளில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு 5 GT அளவில் இருந்து ஆண்டுக்கு 9.9 GT அளவுக்கு உயர்ந்துள்ளது. இது 2050 ஆண்டுக்குள் 1100 GT உயரக்கூடும். எனவே கார்பன் டை ஆக்சைடு பூமியை பாதிக்காமல் இருக்க பூமியை விட 2 மடங்கு அளவில் இருக்கும் கடலில் சேமிக்க வாய்ப்புள்ளதா என நீண்ட காலமாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வந்தன. இதுகுறித்து சென்னை ஐஐடியின் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறை பேராசிரியர் ஜிஜேந்திர சங்கவ், ஆராய்ச்சி அறிஞர் யோகேந்திரகுமார் மிஸ்ரா ஆகியோரது குழு ஆராய்ச்சி நடத்தியது. அந்த ஆராய்ச்சி அறிக்கையில் கார்பன் டை ஆக்சைடை கடலில் குறைந்த ஆழத்தில் அப்படியே சேமித்தால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு ஏற்படும், கடலுக்கு அடியில் 2800 மீட்டர் ஆழத்தில் கார்பன் டை ஆக்சைடு திரவம் கடல் நீரை விட அடர்த்தியாக இருக்கும், ஆனால் கார்பன் டை ஆக்சைடை திட ஹைட்ரோ வடிவில் கடலுக்கு அடியில் நிரந்தரமாக சேமிக்க முடியும், கடல் வண்டல்களின் ஈர்ப்பு மற்றும் ஊடுருவக்கூடிய தடையின் காரணமாக வளிமண்டலத்தில் எந்தவித வெளியேற்றத்தையும் திட ஹைட்ரேட் அனுமதிக்காது. இவ்வாறு சேமிப்பது கடலுக்கு அடியில் இருக்கும் களிமண் வடிவங்கள், வாயு ஹைட்ரேட்டுகளின் இயந்திர மற்றும் வெப்பநிலை தன்மையை மேம்படுத்தும் என்று ஐஐடி நடத்திய ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது.